பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. வார இறுதி நாட்களில் பொதுமக்கள் வழிபாட்டு தலங்களுக்கு வர தடை விதிக்கப்பட்டு உள்ளதால் முன்கூட்டியே சாமி தரிசனம் செய்ய பழனி மலைக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. வழக்கமாக தைப்பூச திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்கள் கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். ஆனால் தற்போது கொரோனா பரவல் அதிகரித்து இருப்பதால் அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. ஜனவரி 14 முதல் 18 வரை அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று அரசு அறிவித்துள்ளது. இதனால் ஊரடங்கு தடைகால் முன்கூட்டியே சாமி தரிசனம் செய்ய பல்வேறு ஊர்களில் இருந்து பழனி மலைக்கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இதனால் கிரிவல பாதையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. வந்து 3 நாள் லாக்டவுன் போட்டதுலேருந்து ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. இப்போ தான் உள்ள மலைக்கே வந்திருக்கிறோம், அடிவாரத்துக்கு வந்திருக்குங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால ரிஸ்க்காக தான் இருக்குமோன்னு நினைக்கிறேன். இப்போயே இப்போ படியில் வந்து அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. எப்படி வச்சாலும் ஒரு 3 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேங்க. வர்றதுக்கே பொழுது ஆயிரம் இருக்குது. முன்னால் வெள்ளி சனி ஞாயிறு கோயிலில் சடவுன் லாக்டவுன்ல வந்து வர முடியல. இன்றைக்கி தான் திங்கள் மாதிரினால இன்றைக்கி வந்து சாமி தரிசனம் குடும்பத்தோடு வந்து பண்ணிட்டு சாமி கும்பிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கு, சேலம் போகிறேங்க. தைப்பூச விழாவையொட்டி பல்வேறு ஊர்களில் இருந்து பாத யாத்திரையாகும் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். எனவே மலைக்கோயிலில் விரைவாக சாமி தரிசனம் செய்துவிட்டு கீழே வருவதற்கான ஏற்பாடுகளையும் கோயில் நிர்வாகம் செய்துள்ளது. அடிவாரத்தில் இருந்து யானைப்பாதை வழியாக மலைக்கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு படிப்பாதை வழியாக கீழே இறங்கி வரும் வகையில் ஒருவழி பாதையாக மாற்றி அமைக்கப்பட்டு உள்ளது. பக்தர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க மரக்கட்டைகள் கொண்டு தடுப்புகளும் அமைக்கப்பட்டு உள்ளது. பாதுகாப்பு பணியில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். இதனிடையே சிவகங்கை மாவட்டத்தில் 400 ஆண்டுகளுக்கும் மேலாக பழனி முருகன் கோயிலுக்கு தைப்பூச விழாவிற்கு காவடி சுமந்து நடைப்பயணமாக சென்று வரும் பாரம்பரிய நகரத்தார் இந்த ஆண்டும் காரைக்குடி நகர கோயில்களில் இருந்து பாத யாத்திரையை தொடங்கியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.